வணக்கம். வாழ்க வளமுடன். சித்த மருத்துவத்தை பற்றி எப்போ படித்தாலும் புதியது புதிதாக பல விஷயங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. நமது முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லிட்டு போன பல நல்ல விஷயங்களில் சித்த மருத்துவம் மாதிரி ஒரு மனித குலத்துக்கு தேவையான ஒரு விஷயம் வேறு எதுவும் இருக்குதா எனக்கு தெரியல. அவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க மருத்துவத்துக்கு. அவங்க சொல்லிட்டு போன ஒரு சித்த மருத்துவ குறிப்பு இப்போ சமீபத்தில் படித்தது உங்களுக்காக. சித்த வைத்தியர்கள் கண்டிப்பாக வானசாஸ்திரம், அதுபோல் ஜாதகம் கணித்தல், பஞ்சபட்சி சாஸ்திரம், யோகம், ஆன்மீகம் இவற்றை கற்றுத்தேர்ந்து சித்த வைத்தியம் செய்தல் வேண்டும். சித்த வைத்தியர்களுக்கு சித்தர்கள் இட்ட கட்டளை இது. இந்த வகையில் பஞ்சபட்சி பற்றி இப்பகுதியில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு அந்த பதிவு பண்ணியிருந்தாங்க. நான் இதில் மருத்துவர்களுக்கு ஜோதிடவியல் வானசாஸ்திரம் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் என்கிறது. ரொம்ப டீப்பாக நீங்கள் சில விஷயங்களை படிச்சுன்னா மாற்று மருத்துவத்தை படிக்கும்போது அது அக்குபஞ்சராக இருக்கட்டும், இல்லை சீன மருத்துவம்னு சொல்கிற அக்குபஞ்சர், இன்னும் ஹோமியோபதி மருத்துவ முறைகளில் இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. டைம் அண்ட் அகரிவேஷன்ங்கிற பாஷையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இங்கே நம்ம ஜாதகம் கணித்தல் வானசாஸ்திரத்து கூட அந்த காலத்திலேயே நம்ம முப்பாட்டன்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம இந்த பஞ்சபட்சி பற்றி பார்க்கலாம். இந்த பஞ்சீகரணம் தான் பஞ்சபட்சி. இது வைத்தியர்கள் நன்கு அறிவர். நமது பிரயோக முறைகளில் நிலம் என்ற தத்துவத்தில் நிலத்தில் நிலம், நிலத்தில் நீர், நிலத்தில் நெருப்பு, நிலத்தில் காற்று, நிலத்தில் ஆகாயம், நீர் என்ற தத்துவத்தில் நீரில் நீர், நீரில் நெருப்பு, நீரில் காற்று, நீரில் ஆகாயம், நீரில் நிலம், இது போன்று மற்ற மூன்று பூதத்திற்கும் பிரித்தால் அதுவே பஞ்சீகரணம். ஸ்தூல பஞ்சீகரணம் என்ன? மண்ணில் மண், உடலில் சக்தி குறைந்து அசதி ஏற்படும். மண்ணில் நீர், உடலில் மாமிசம் உருவாகிறது. மண்ணில் தீ, சருமமாகிய தோல் உருவாகிறது. நிலத்தில் நீர், சிறுநீரும் மண்ணில் வாயு நரம்புகளும், மண்ணில் ஆகாயம் ரோமமும், நீரில் நீர் சிறுநீரும், நீரில் மண் உமிழ்நீரும், நீரில் வாயு உதிரமும், நீரில் தீ வியர்வையும், நீரில் ஆகாயம் சுக்கிலமும், நீரில் தீ நேந்திர கண்ணும், தீயில் ஆகாயம் செவியும், தீயில் வாயு சரீரமும், தீயில் தீ நீர் வாயுவும் நாக்கும், தீயில் மண் நாசியும், காற்றில் மண் இருதயமும் பிராணக்காற்றும், காற்றில் நீர் குதமும் ஆபணவாயுவும், காற்றில் காற்று சர்வ நாதங்களும் வியானனும், காற்றில் தீ கழுத்தும் உதானமும், காற்றில் ஆகாயம் தொப்புளும் சாமானனும், ஆகாயத்தில் மண் இருதயம், ஆகாயத்தில் நீர் நாசியும் பித்தமும், ஆகாயத்தில் தீ மார்பும், ஆகாயத்தில் காற்று கண்டமும், ஆகாயத்தில் ஆகாயம் சிவமும் உருவாகின்றன. சூட்சும பஞ்சீகரணம் என்ன? மண்ணில் மண் குதமும், மண்ணில் நீர் குய்யமும், மண்ணில் தீ கைகளும், மண்ணில் காற்று பாதங்களும், மண்ணில் ஆகாயம் வாக்கும், நீரில் ஆகாயம் சத்தமும், நீரில் காற்று தொடு உணர்வும், நீரில் தீ பார்வையும், நீரில் நீர் சுவையும், நீரில் மண் வாசனையும், தீயில் தீ பசி தீ, தீயில் மண் தாகமும், தீயில் நீர் தூக்கமும், தீயில் காற்று கொட்டாவியும், தீயில் ஆகாயம் சங்கமமாகிய கலத்தலும், வாயுவில் வாயு ஓட்டமும், வாயுவில் நீர் இருத்தலும், வாயுவில் தீ தத்தித்தத்தலும், வாயுவில் மண் நடத்தலும், வாயுவில் ஆகாயம் படுத்தலும், ஆகாயத்தில் மண் ஆசையும் அகங்காரமும், ஆகாயத்தில் நீர் துவேஷமும், ஆகாயத்தில் தீ பயமும், ஆகாயத்தில் காற்று வெட்கமும், ஆகாயத்தில் ஆகாயம் மோகமும் உருவாகின்றன. பஞ்சபட்சி அடிப்படையில் திருமண பொருத்தம் பார்க்க முடியும். பஞ்சபட்சி அடிப்படையில் சுப முகூர்த்த தினங்கள் குறிக்க முடியும். பஞ்சபட்சி முறையில் ஆறுடம் சொல்ல முடியும். கும்பாபிஷேகம், புதுமனை புகுதல், குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் தினம்,
இதுபோல் ஜோதிடத்தில் செய்யக்கூடிய அனைத்து காரியத்தையும் மிக சிறப்பாக செய்ய முடியும். இதில் 4 பொருத்தங்களை பார்த்தால் போதுமானது. பெயர் பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், தின பொருத்தம், ராசி பொருத்தம். ஒரு மனிதருக்கு உண்டான பட்சிகள் பெயர் பட்சி, நட்சத்திர பட்சி, திதி பட்சி, யோக பட்சி, கரணப்பட்சி, ராசி பட்சி, தினப்பட்சி, ஜென்ம பட்சி, சூட்சம பட்சி. பெயர் பட்சியை ஒருவரை பார்க்கும்போது அது அவரால் நமக்கு அனுகூலம் கிடைக்கும். நட்சத்திர பட்சி ஆக்கப்பூர்வமான காரியங்கள் செய்வதற்கும், திதி பட்சி பார்க்க முடியாத காரியங்களை முடிப்பதற்கும், அதாவது முடிக்க முடியாத காரியங்களை முடிப்பதற்கும், யோக பட்சி திதியில் ஒரு அங்கமாகவும், கரணப்பட்சி திதியில் ஒரு அங்கமாக அஷ்டம கர்ம வித்தைக்கும், ராசி பட்சி யாக குண்டம் அமைக்கவும், திசை அறியவும், ஒருவரின் ஜனனகால பட்சி தினத்தை அறியவும், ஜென்ம பட்சி ஒருவர் பிறந்த சூட்சுமத்தில் பட்சி நிலைப்பாடு மற்றும் வலிமை ஒருவரின் வாழ்க்கை தரம் அறியவும், அதை சூட்சும பெயர் பட்சியாக பயன்படுத்தவும், சூட்சும பட்சி அவர் பிறந்த நாளில் பிறந்த நேரத்தில் அவரின் தசாபுத்தி கணிதம் வாழ்வின் நிலை அறியவும் பயன்படுத்தலாம். சிவாய நம என்பாருக்கு ஒரு நாளும் அபாயம் இல்லை. சி என்ன அக்னி, வா என்றா காற்று, யா என்றா ஆகாயம், நா என்றா நிலம், மா என்றா நீர். ஒரே பஞ்சாட்சரம் அனைவருக்கும் பொருந்துமா? ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பூதத்தின் அடிப்படையில் பிறந்துள்ளார். அந்த பூதமே அவரின் தாய் தந்தை பூதமாகும். எனவே இங்கு பூதம் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகும். நிலத்தத்துவ, அதாவது நிலத்தத்துவத்தில் பிறந்தவருக்கு நம சிவாய மசிவயன சிவாய நம வயன் நமசி எண்ணம சிவ. இதுவே இவர்களின் மூல பஞ்சாட்சரம். இந்த இதை திரும்ப திரும்ப சொன்னால் அவங்களுக்கு நல்லது நடக்குங்கிறாங்க. நீர் தத்துவத்தில் பிறந்தவர்களுக்கு மசிவயனம் சிவாய நம வயநமசி எனம சிவ நமசிவாய. இதை திரும்ப திரும்ப மூல பஞ்சாட்சரம் அவங்களுக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் அக்னி தத்துவத்தில் பிறந்தவர்களுக்கு சிவாய நம வயநமசி எனமசிவ நமசிவாய மசிவயன. இதுவே இவர்களின் மூல பஞ்சாட்சரம் ஆகும்னு சொல்கிறாங்க. பஞ்சபட்சி என்பது விஞ்ஞானம் மற்றும் மெய்ஞான சாஸ்திரம். இதை முறையாக கற்றுக்கொண்டால் வாழ்வில் சாதிக்கலாம் ன்னு சொல்லி இந்த பதிவு முடிஞ்சது. எனக்கு ஒவ்வொரு தடையும் இதை பார்க்கும்போது நம்ம மருத்துவத்தில் இல்லாது வேறு எங்கேயுமே கிடையாதுங்கிறத எடுத்து அடிக்கடி சொல்லுவேன். சித்த மருத்துவத்தில் இருக்கிறது தான். இப்போ நீங்கள் அக்குபஞ்சர் அக்குப்ரஷர் தீரியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த 5 எலமெண்ட் தீரின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த 5 எலமெண்ட் தீரிங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனித்து படிச்சுட்டு இந்த பஞ்ச பட்சி முறையையும் கொஞ்சம் கூர்ந்து படிச்சிங்கன்னா நம்ம சரக்கு தான் அங்கே போயிருக்குதுங்கிறது உங்களுக்கு நல்லா விளங்கும். அதனால் சொல்லும் முறை எல்லாமே, எல்லா மருத்துவமே உலக மக்களின் நலனுக்காக தான். சொல்லும் முறைகளும் விதங்களும் மட்டும் மாறி இருக்கும். மற்றபடி எல்லா மருத்துவமும் நல்ல மருத்துவம் என்பதை உணர்வோம். அந்த எல்லா மருத்துவத்துக்கும் தாய் மருத்துவம், சித்த மருத்துவம் என்பதையும் உணர்வோம். வாழ்க வளமுடன்.